ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக பெண் எஸ்ஐ, திமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் ஆகியோர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. விவசாயியான இவருக்கு புதுக்கலையனூர் பகுதியில் சொந்தமாக ஒரு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தை அபகரிக்க திமுக மாவட்ட பிரதிநிதி வேலுசாமி, போலீஸ் எஸ்ஐயான அவருடைய மனைவி காந்திமதி மற்றும் தேமுதிக நிர்வாகி சின்ன பழனிசாமி ஆகிய மூன்று பேரும் முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த நிலம் தொடர்பாக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து பழனிசாமியை பெண் எஸ்ஐ காந்திமதி மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பழனிசாமி தமது மனைவி மற்றும் மகனுடன் வந்து மாவட்ட போலீஸ் எஸ்பி ஜெயச்சந்திரனிடம் புகார் அளித்தார். கம்மியான விலைக்கு ஏற்று டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, தரமாட்டம் சொன்னதுக்கு இப்ப வாய்க்காலையும் மூடிட்டாங்க. அதுக்கு வந்து உணர்ந்த மூணு பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒண்ணு சின்ன பழனிசாமின்னு சொல்லிட்டு தேமுதிக அரியம்பாளைய பேரூராட்சி பொருளாளர் இருக்காரு. அப்புறம் அந்த வேலுசாமிங்கிற வந்து திமுக மாவட்ட பிரதிநிதியா இருக்கிறபடி, அவர் சம்சாரம் வந்து காந்திமதி கவுந்தப்படையில எஸ்ஐ இருக்கிறபடி, நில அபகரிப்பு புகார் குறித்து இதுவரை சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில்தான் அதிக வழக்குகள் பதிவாகி உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.